நாங்கள் இதை தொடங்கும் போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கலை. உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கிறீங்க, அதனாலேயே பேசியவர்கள் ரொம்ப உற்சாகமாக பேசியிருக்கிறாங்க. அதில் இப்போ பேசுனாங்களே கமலவதி தாயார், கமலவதி தாயார் கதையெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் நீளமாக சொல்லணும், பக்தி கதை அது. ஒன்றும் இல்லை, ஒரு அரசிக்கு பிரசவ நேரம் வருகிறது. ஒரு நாழிகை தள்ளி இந்த பிரசவம் நடந்தால் அந்த பிள்ளை நிறைய சிவன் கோயில்களை கட்டும்னு அங்கே ஒரு ஜோதிடர் நிமித்திகர் யாரோ சொல்கிறார். சொன்ன உடனேயே அந்த அரசியை தலைகீழாக கட்டி தொங்க விடுகிறார்கள் பிரசவம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இதுதான் அவங்க சொன்ன கதை. ஐயா, ஏன்னா தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு அரண்மனையில் ஒரு அரசியை ஒரு மருத்துவர் தலைகீழாக கட்டி தொங்க விடுகிறார் என்றால் வெட்டி புதைச்சிருப்பாங்க, அரசனுக்கு தெரிந்திருக்குமா தெரியாதா? வெட்டி புதைச்சிருப்பாங்க. அரசனுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? அப்படி என்றால் அந்த அரசனுக்கும் சிவன் கோயில் தன் பிள்ளை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எப்போ யோசிச்சு பாருங்க, பிரசவத்துக்கு ஒரு பெண்ணை சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சொல்வார் பிரசவம் சிக்கலாக இருக்குன்னு. பெரிய உயிர் அல்லது சின்ன உயிர் ஏதாவது ஒன்றை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னால் எந்த கணவன் என்ன சொல்வான்? பெரிய உயிரை காப்பாற்றுங்க, சின்ன உயிர் பரவாயில்லை அப்படி தான் சொல்லும். இரியா அவர் வந்ததுலேருந்தே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பாவம். சரி விடுங்க, அமைதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு, அப்புறம் பேசுவோம், நான் இறங்கி வந்த பிறகு பேசுவோம். அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர யாருமே மனைவிக்கு காவு கொடுக்க மாட்டாங்க. என்னடா இவ்வளவு நேரம் யாரும் வரலையேன்னு பார்த்தேன். அதுக்கு அந்தந்த ஆள் வந்தாலே சரியா இருக்கும். சரி இல்லடா, ஒருத்தர் தான், கொஞ்சம் அமைதியா இருங்க, முடிச்சிடலாம். என்ன இவ்வளவு நேரம் நல்லா இருந்தீங்க. அப்படின்னா முதல் கேள்வி, அரசனுக்கு தெரிந்துதான் அது நடந்திருக்கிறது. அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததற்கு முக்கிய காரணம், அந்த மாதிரி நேரம் கழித்து பிறந்ததற்கு காரணம், நேரம் கழித்து பிறந்ததற்கு காரணம் அந்த அரசனும் தான். இதை தயவு செய்து எதிரணி வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பெருந்தலைவர் காமராஜரை சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படின்னு கண்ணதாசன் பாட்டு எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா பேரை எந்த பாட்டிலையும் எழுதலை. அது எப்போவுமே பின்னாடி காலம் வரைக்கும் கொஞ்ச காலம் நீண்டு உயிரோடு இருந்தவர்கள் பேரை தான் இணைச்சி சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க அப்பா அவர் சின்ன வயதிலேயே தவறி போயிட்டார், அது ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது, அந்த அம்மா அவரது பெரிய வளர்ச்சிக்கு நேரடியான பங்களிப்பு செய்யவில்லைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன விஷயம், பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறார். வெறும் 8 அமைச்சர்களை வைத்து கொண்டு இத்தனை பெரிய தேசத்தை மிகச்சிறப்பாக ஆட்சி செலுத்தியவர் காமராஜர். 8 மந்திரி தான் மொத்தம், பெரிய ரெக்கார்டு அது. அப்போது வி கே ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு முறை விருதுநகருக்கு வந்தவர் சிவகாமி அம்மையாரை போய் பார்த்துருக்கிறார், பார்த்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா முதலமைச்சர் அம்மா இல்லையா, பார்த்து வணக்கமெல்லாம் போட்டு ஏதோ படங்களை வாங்கி கொடுத்து, அம்மா நானும் சென்னையில் தான் இருக்கேன். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, சென்னையிலையா இருக்க, நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் சும்மா சினிமாவில் நடிக்கிறேன்னு. என் மகனும் சென்னையில் தான் இருக்கான், நீ கொஞ்சம் அவனை பத்திரமாக பார்த்துக்கோனாங்க. யார முதலமைச்சர், அவர் தான் தமிழ்நாட்டையே பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டு வி கே ராமசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் ஒரு தாய் அன்புல இருப்பா. ஆனா அதன் மூலம் அவர் உயர்ந்தாரான்னு யோசிக்கணும் எப்பவுமே. இவங்க இது பிள்ளைகளோட தாயை கட்ட விடாருனாங்களாமே, தாயை கட்ட யார் இந்த கொரோனா காலத்துல இந்த பயல்கள் பூரா அந்த பரன்ல இருந்து தாயை கட்டையெல்லாம் எடுத்து அவன் தாயம் போடுறேன்னு நாயம் பண்ணி அவன் படுத்துன பாடு. அப்பாவுக்கு தாயக்கட்டை விளையாடுற அளவு பொறுமை இருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால்
பையனுக்கு ரெண்டு தடவை தும்புனானா அவனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வர அளவு பக்குவமாவது இருக்கும் அப்பாவுக்கு. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த அந்த அம்மா இந்த சாக்ஸை போட்டோடனே கொசு வரும். எங்களை நீங்கள் பெண்கள் வந்து ஆண்களை கேவலமாக பேசுங்க. இப்போ இவங்க இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம், கணவனை சரியாக கவனிக்கிறோம், மனைவியை பிள்ளையை கவனிக்கிறோம் நாங்கள்ல. ஒரு வீட்டுக்காரர் சாக்ஸு கேவலமாக இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அவன் தான் அறிவு கேட்டவன். உங்க கணக்கு படி அவன் லூசு பையனே வச்சுக்கோ. அவன் அந்த வீட்டுல அந்த அம்மா துணியவே அவன் தான் துவைக்கிறான். அவர் சாக்ஸ் நாரி கிடந்ததுன்னா அதை தூக்கி என்ன நல்ல பொம்பளை என்ன செஞ்சிருக்கணும், அதை துவைச்சு போட்டிருக்கணும், அதை தூக்கி ஜன்னல்ல கட்டி கொசு வராம பாத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, கொசுவுக்கு வாசனை பிடிக்கிற உணர்வு உண்டு. கொசு வாசனை பிடிக்கும், வியர்வை வாசனையை பார்த்து தான் அது அதிகம் வருமா. உங்கள் உடம்பில் எங்கே வேர்க்குதோ அந்த பகுதிகளை தான் கொசு அதிகம் கடிக்கும். அதுக்கு வியர்வை சென்ட்டு இந்த வாசனையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாசனை அது வியர்வை வாசனையாக இருந்தால் நீங்கள் அதை கட்டுனீங்கன்னா கொசு கூடுதலாக வருமே தவிர, தயவுசெய்து யார் இது மாதிரி செஞ்சிடாதீங்க, கொசு போகாது ஜாஸ்தியாகும். அப்புறம் நேருக்கு நேர் அப்பா பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. அது நேருக்கு நேர் எந்த தகப்பனும் பாராட்ட மாட்டான். சில பேரை நேருக்கு நேர் பாராட்டக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. கணவனை மனைவி பாராட்டக்கூடாது, பிள்ளைகளை பெற்றோர் பாராட்டக்கூடாது. எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிழிக்கு ஒரு செவந்தி பூவில்னு ஒரு பாட்டில் வரும். தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அந்த அம்மா இந்த நடுவில் இருக்காங்களே, தொப்புள் இல்லாத மனிதன் உண்டா? இது வரைக்கும் இந்த உலகத்தில் இப்படி எவனு கண்டுபிடிச்சது? நானும் பல ஊருக்கு போயிருக்கேங்க. கமுதிக்கு ஒரு பேர் உண்டாமே, கவின் முல்லை திருநகர். அதான் கமுதி இல்லையா? கவின் முல்லை திருநகருக்கு வந்த பிறகுதான் இந்த திருநகரில் தாங்க நான் ஒரு அருமையான சொல்லு கேள்விப்பட்டேன், தொப்புள் இல்லாத மனிதன் உண்டா? தொப்புள் இருந்தால் நீ ஒழுங்காக இருப்பேன்று உடனே அவங்க ஒரு வக்கீல் இல்லையா, உடனே சொன்னாங்க, நிறையா பிள்ளைகள் குற்றம் செய்து விட்டு சிறார் ஜெயிலில் இருக்கிறார்கள், அவனுக்கு தொப்புள் இருக்கா இல்லையா? நீ காவல்துறையில் இருக்க அந்த பேரை கூப்பிட்டுங்க வாடா, டேய் நீ ஏண்டா ஜெயிலுக்கு வந்து தொப்புள் இருக்கா? தொப்புள் இருக்கிறதுனால அவன் நல்லவனா கெட்டவனா இல்லம்மா, அவன் அப்பா நாள் மொத்து மொத்தி இருந்தாருன்னா அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். பிரம்பை நாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான், அடியாத பிள்ளை படியாது. சார் நான் உங்க எல்லார்ட்டையும் பணிவா சொல்றேன், இந்த 2 வருஷம் கொரோனா உலகை மாற்றியது. நீங்க எல்லாரும் இப்படி கூடுறதே நாங்க பார்த்து பல நாள் ஆச்சு. நீங்களே 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் முறையா விழா கொண்டாடுறீங்க. இந்த 2 வருஷத்தில் ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்தில் எதை தவிர்க்க சொன்னோமோ அதை பள்ளிகளும் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். செல்ஃபோன், செல்ஃபோனை தவிர்க்க சொன்னோம், ஆனால் அதை வேறு வழி இல்லாமல் அதன் வழியில் சொல்லி கொடுக்குறாங்கடான்னு அவலத்தை கொடுத்துட்டோம். வயது வந்த பிள்ளைகள் அதை வைத்து கொண்டு மிக மோசமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் எல்லா பிள்ளையும் சொல்லலை, பெரும்பாலும் நல்ல பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள், ஆனால் மோசமாக நடக்கிறார்கள். எனக்கு தெரிய மதுரையில் பள்ளிகளில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் படுத்துகிற பாடு, ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவன் போக மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே உட்காந்துட்டு பையனை பிள்ளைகள் பொண்ணுகளை பையங்க படம் எடுக்கிறாங்க, அதை ஷேர் பண்ணுறாங்க. ஊர்களில் நடக்கிற பல குற்றங்களுக்கு காரணம் இந்த செல்ஃபோன். தயவுசெய்து மறந்துடாதீங்க, இதை கவனிக்கிற பெரும் பொறுப்பு அம்மாவை விட்டுருங்க, அப்பாக்களுக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் ஃபோனில் என்ன செய்கிறான், அவன் அந்த என்ன படம் பார்க்குறான்றதை தயவு செய்து கவனிங்க, இல்லை என்றால் மிக கஷ்டத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. டீச்சர்ஸ் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, சென்னையில் வகுப்பறையில் பிள்ளைகள் ஆசிரியரை மிரட்டுகிறார்கள். இது என்ன வகையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியல. எந்த ஆசிரியராலும் பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை,
அப்பாவும் கண்டிக்கல, அம்மாவும் கண்டிக்கல, ஏன்னா ஆசிரியரையும் கண்டிக்கலன்னா அவன் எங்க போய் நிற்பான்? காவல்துறையிட்ட தான் நிற்பான். தயவு செய்து உங்க பிள்ளைகளை கண்டிக்க பழகுங்க. இதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அப்பா தான் செய்ய முடியும், பிள்ளைகள் செய்ய அம்மாவால் செய்யவே முடியாது. அதாவது அவங்க ஒரு கதை ஒன்று சொன்னாங்கல்ல, ஒரு கணவன் சொல்லாமல் கொள்ளாமல் ஃபாரின் போயிட்டான்னு. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அந்த பொண்ணு 6 மாதமாக அம்மா வீட்டில் இருந்தாலும் உனக்கு 6 மாதமாக அங்கே என்ன வேலை? இல்லை நான் நேர்மையாக கேட்குறேன்ட்டு. இல்லை இல்லை, அவன் ரெண்டு பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரே வீட்டிலேருந்து வேலை செய்யலாம்ல, 6 மாதமாக அம்மா வீட்டில் இருந்தால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது யோசனை இருந்ததா? ஏய் நீ வீட்டுக்கார தனியாக விட்டுட்டு இங்கே வராத, நீ போய் உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து குடும்பம் நடத்துன்னு ஏன் அந்த அம்மா சொல்லலை? இப்போ இந்த குடும்பம் கெட்டதுக்கு யார் காரணம் பார்த்தீங்களா? நான் இவ்வளவு பெண்களை குறைக்கிறதுக்காக சொல்லலைங்க, நீங்கள் முதல்ல திருமணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு கணவனோட வாடணும்னு நீங்கள் முதல்ல என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் வீடுகளில் பிரச்சனை வராமல் இருக்கும். பொசுக்கணும்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறது இருக்கட்டும், அவன் ஒரு வாரத்துக்கு அவன் காயட்டும், அவன் வத்தலாம் வடகம்மா, ஒரு வாரத்துக்கு அந்த பையன் காஞ்சா தானோ வந்து நிற்பான். அவன் தான் வண்டி ஏறி போயிட்டான்ல, வடிவேல் சொன்ன மாதிரி போயிட்டான்ல 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 போயிட்டு என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? காயிறதுக்காது குடும்பம் நடத்தணுமா இல்லையா? நீங்கள் உங்கள் தலைமுறை கணவனை மாதிரி அது இங்கே சொல்லாதீங்க தயவு செய்து. உங்கள் தலைமுறை வேற, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் வேற, அதனால் அவன் போய் குடும்பம் நடத்தணும். அந்த இந்த அம்மா முதல்ல பேசினவங்க. இது மட்டும் நான் முக்கியமான செய்தி, ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. கணேஷ் கணேஷ் ராக்குன்னு பூனான்ற நகரம் பம்பாய்க்கு பக்கத்தில் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் வந்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்தால் பணம் வாங்க மாட்டேங்கிறார், இலவசமாக அவர் பிரசவம் பார்க்கிறார். அருமையான செய்தி. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் மட்டும் தப்பு, அதுதான் அந்த அடித்து விடுறது போகிற போக்கில். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அந்த அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆசைப்பட்டிருக்கிறார், நான் என்ன ஆகணும், நான் குத்துச்சண்டை வீரன் ஆகணும்னு. இப்போ அவங்க அம்மா வேண்டாம் குத்துச்சண்டை வீரன் ஆகாதேன்ற வரைக்கும் தான் சொன்னாங்க, அதை தாண்டி அவங்க அம்மா சொல்லலை. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன் அந்த அம்மா அவனை குத்துச்சண்டை வீரன் ஆக வேண்டாம்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த வீட்டில் 2-3 பிள்ளைங்க, குத்துச்சண்டை வீரன் ஆனேன்னா உனக்கு நிறைய சாப்பாடு போடணும், அவ்வளவு சாப்பாட்டுக்கு என்கிட்ட வழி இல்லை, ஏன்னா உங்கள் அப்பா மூடை சுமக்கிற போர்ட்டர். அவங்க அப்பா போர்ட்டர், அவர் பேர் அதிநாத் விதால், போர்ட்டராக சுமை தூக்குகிற ஒரு கூலி தொழிலாளி. அவர் வாங்குகிற சம்பளத்தில் எனக்கு நிறைய சாப்பாடு போட முடியாது, நீ வேற ஏதாவது படி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு என் அப்பா மூட சுமக்கிறாரே, இந்த வீட்டிலேருந்து நான் ஒரு டாக்டராக வரணும்னு அவர் விரும்பி டாக்டர் ஆகியிருக்கிறார். டாக்டர் ஆன பிறகு அவருக்குள்ள அங்கே நடந்த ஒரு விஷயத்தை பார்த்த பிறகு தான் பெண் குழந்தைகள் அதுக்கு ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு முடிவு எடுத்தார். என்னென்னா, அங்கே ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்வீட் கொடுப்பாங்களாம், பொம்பளை பிள்ளை பிறந்தால் அழுவாங்களாம். அதை பார்த்த பிறகு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேண்டாம் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தால் நான் காசு வாங்க மாட்டேன்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவரது மனைவி பேர் திருப்தி ராக், திருப்தின்னு பேர் அதுக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு விவரம் கெட்ட மனுஷன், நாம் ரொம்ப கஷ்டத்தில் இப்போ தான் டாக்டர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா அதுக்கு காசு வாங்கலைன்னா நான் எப்படி ஆஸ்பத்திரி நடத்துறது, எப்படி குடும்பம் நடத்துறது? தயவு செய்து ஓ முடிவை மாற்றிக்கோ, சொன்னது ஒரு பெண், அவரது மனைவி. அப்போது அவங்க அப்பா சொன்னாராம், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் சொன்னாரா, டே நீ எப்போ ஒரு லட்சியத்துக்காக வாழ நினைக்கிறாயோ, ஒருவேளை இதை செய்வதால் உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் நஷ்டம் வந்தால் நான் திரும்ப மூடை தூக்க போயாவது உனக்கு பணம் தருகிறேன். இது அவர் சொன்னது பிபிசி நியூஸில் இருக்கு. என்ன கூட்டத்தில் உட்காந்து கும்மி அடிச்சிருது, நாங்கள் தானே கும்மி அடிக்கிறோம், நாங்கள் தானே முளைப்பாதிகை வளர்க்கிறோம். இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று தெரிஞ்சுங்க, இது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். மகாத்மா காந்தியை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, அம்மா 3 சத்தியம் வாங்கினாரே, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். மகாத்மா காந்தியின் அப்பா வந்து
அந்த பகுதி போர்பந்தர் பகுதிக்கு ஒரு திவான் மாதிரி இருந்தவர், திவான் அளவுக்கு உயர்ந்தவர். காந்தியினுடைய மற்ற அண்ணன்மார்கள் சரியாக படிக்கலாது, நிறைய பேருக்கு தெரியாது. காந்தியை மட்டும்தான் படிக்க வச்சாங்க. காரணம், ஓரளவு பள்ளி படிப்பை முடித்தால்தான் அப்பாவோட அந்த பதவிக்கு இவர் வர முடியும். அந்த காலத்தில் இருந்த சில பதவிகள்லாம் வாரிசு வாரியாக வரும். அதுக்காகத்தான் காந்தியை படிக்க வச்சாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் காந்திக்கு சின்ன வயசில் சில நண்பர்களோடு சேர்ந்து சில சகவாசம் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் வந்து அந்த காலத்திலே உடம்பு புஷ்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக மாமிசம் சாப்பிட முயற்சி பண்ணார், கொஞ்சம் பொய் சொன்னார், இதெல்லாம் பண்ணார். உங்கள் அப்பா மிக கடுமையான மனிதர், மிக கடுமையாக தண்டிப்பாராம். ஆனால் அவர் ஒரு முறை உடல் நலம் இல்லாமல் படுக்கையில் இருக்கிறார். இப்போ காந்தி ரொம்ப சின்ன பையனாக போய் நிற்கிறாரு. அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலே பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லணும், சொன்னால் அடிப்பாரோ அப்படின்ற பயம். சரி பரவாயில்லை, சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தன்னுடைய நோட்டு பேப்பரை எடுத்து அதில் எழுதியிருக்கிறாரு, நான் என்னென்ன தப்பு பண்ண போய் சொன்னேன், மாமிசம் சாப்பிட்டேன், நண்பர்களோடு சேர்ந்து சிகரெட் புகைத்தேன், இது மாதிரி எழுதி அவளத்தையும் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். அவங்க அப்பா அத்தனையும் வாசிச்சுட்டு படுக்கையில் அப்படியே கிடந்தவர் கண்ணீர் வடித்தாராம். அவங்க சொன்னாங்கல்ல, அப்பாவோட கண்ணீர் அம்மாவோட கண்ணீர் தான் பிள்ளைகளை சரி பண்ணும்னு. ஆனால் காந்தியின் தகப்பன் பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்லலையா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை வளர்த்தும், நீ இத்தனை தப்பு பண்ணியிருக்கியாடான்னு, இதுக்கு ஒருவேளை நானும் காரணமாக இருக்குமோன்னு நினச்சி அவர் கண்ணீர் வடித்தாரான்னு தெரியல. காந்தி எழுதுகிறார், என் தகப்பன் ஒருவேளை என்னை திட்டியிருந்தால் கூட நான் ஒருவேளை அவரை எதிர்த்திருக்கலாம், ஆனால் அவர் வடித்த கண்ணீர் என் பாவக்கரையை கழுவியது அப்படின்னு எழுதுகிறார். ஒரு தகப்பனுடைய கண்ணீர் இருக்குல்ல, தாயின் கண்ணீர் மட்டுமல்ல, நீங்கள் எல்லா காலத்திலையும் உயர்வுகளுக்கு வரும்போது நிச்சயமாக அம்மாவை நடப்போம், மாற்றமே இல்லை. ஆனால் எங்கோ நீங்கள் தவறும்போது உங்களை திருத்திய தகப்பனை நினைக்காவிட்டால் நீங்கள் ஒரு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. ஏன்னா நாம் செய்கிற தவறுகளை நிச்சயமாக முதலில் கண்டுபிடிப்பது அப்பாவாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் அன்பு காட்டுவது தாய், தாய் அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஆனால் தகப்பனினுடைய கண்டிப்பு, தகப்பனினுடைய கண்காணிப்பு, இது இரண்டும் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பிள்ளை வளர்ப்பில் ரொம்ப தேவை. உணவு மட்டுமல்ல, நல்ல உணர்வும் அறிவும் தான். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் என்று அன்றைக்கே பாடியிருக்கிறார்கள். தந்தையிடம் வாங்குகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி மிகச்சிறப்பாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.